வேலை பார்க்கிற பையன்களும் இருக்கா அமெரிக்கா லண்டன்ல போய் சந்தியாவிந்தனம் பண்றான் ஹோட்டல்ல சாப்பிடாம ஆச்சாரமா இருக்கா அவனுக்கு பொன் கிடைக்க மாட்டேங்குது இப்ப நம்ம ஜாதியில என்ன கஷ்டம்னா பொண்ணை இனிமே இனிமே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பொண்கள் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்த உடனே ஜாதகம் போய் கேட்காத படிக்கிற இடத்துலயே போய் புடிச்சிரும் நாங்க படிக்க வச்சிக்கிறோம்னு ஆமா இன்றைக்கி இன்னைக்கு பொண்ணை பற்ற வாளுக்கு பொண்ணோட அம்மா தான் சத்ருவா இருக்கா ஆ பொண்ணோட அம்மா ஃபோன் பண்றா பையனோட அம்மா ஹாலில் இருக்காளா வால்ல இருக்காளாங்கிற அம்மா அப்பா பாருங்க வால்ல என்ன அர்த்தம் சொல்லியாச்சான அர்த்தம் ஆ பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நம்ம பொன் குழந்தைகளை தான் அவள் தான் நான் பிராமின்ஸு டார்கெட் பண்ணுறான் கடவுள் கட்சிக்காராக டார்கெட் பண்ணுறான் முஸ்லீம்ஸில் ஒரு இயக்கம் வச்சு பிராமண பொண்ணை பிடிங்கிறான் தயவு செஞ்சு உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் பொண்ணை வளர்க்குற போதே சொல்லு பிராமண பையனாக லவ் பண்ண சொல்லு ஏன்னா நான் பண்ணித்தர பையனை பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லுங்கோ படிக்க வைங்கோ வேண்டாங்கள இன்னும் ஒன்று ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பெரிய வாழ்க்கைன்னு சொல்லி வாரத்தில் ஒரு நாளாவது ஆற்றுல இந்த நாட்டி இந்த பதினெட்டு மூலம்னு ஒன்று இருக்குது அதை கட்டிக்கோங்கோ எங்கிட்ட கூரை புடவை வேணுங்கிறோம் ஆறு கஜம் பட்டு புடவை அஞ்சு வாங்கி தரேன் கடைசியில் நைட்டியை போட்டுன்னு அலையிறேன் நான் என்ன சொல்கிறேன் இந்த நைட்டியை போட்டுன்னு அலையிறதுக்கு நைட்டியை போட்டுன்னே தாலி கட்டிக்கோங்கிறேன் இந்துக்கு நான் ஆம்பளைகளுக்கும் சொல்கிறேன் இந்த சந்தியாவந்தனம் பண்ணு சந்தியாவந்தனம் பண்ணுற போதாவது பஞ்சகஜத்தை கட்டிக்கோங்க தயவு செஞ்சு நான் உங்கள் யாரையும் நான் க்ரிட்டிசைஸ் பண்ணலை நம்ம சங்கம் நான் திட்டலை நான் நம்ம சங்க என்ன கோச்சிக்கிறான் ஒருத்தன் மதுரையில் ஒருத்தன் கோவச்சுக்கிறான் நீ என்ன பிராமணை இப்படி எழுத்து பேசுகிறேன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் நான் பிராமண சங்க செயலாளர்னு நான் உடனே கேட்டேன் இப்போ நாராயண்ஜி தெரியுமா உனக்குன்னு கேட்டேன் நான் அங்கே பிராமண சங்கம் முதியோட்டத்தில் தங்குறேன் மதுரையில் எனக்கு ஏசி ரூமில் தங்க தெரியாது ரூமில் பாட்டிகள் தாத்தாலாம் இருப்பா நான் கூடத்தில் பொட்டியை வச்சுட்டு தூங்குவேன் ஏன் அங்கே தங்குறேன் தினம் உஞ்சி உறுதி எடுப்பேன் அரிசி பருப்பை கொடுப்பேன் என்ன தேடின்னு வருவா பழம் வா ஜோசியம் பார்க்க ஃபோன் பண்ணுவா வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறோம் எத்தனை வாங்க போகிறேன் ஒரு டஜன் ஒரு டஜன் இங்கே பத்தாது நாற்பது பேர் இருக்கா நாற்பது பழம் வா அது மாதிரி அது இங்கே நம்ம மண்டல் மே மாதம் கதைக்கு போவேன் பாட்டி வருவா பங்கின சாப்பிட்டு புளிச்சு போச்சு மாயவரம் பாதிரி வாங்கிடுவாங்குவோம்மா நான் என்ன உபநியாயத்துக்கு பார்க்க வரவாழும் பாதிரி வாங்கிடுவா ஒரு நாற்பது வாங்கிட்டு பேர் பாட்டிகள்லாம் சொல்லுவாள் நீங்கள் இருக்க பழமெல்லாம் கிடைக்கிறது அப்படிம்பா துண்டு பண்ணணும் இன்னொன்று நான் சொல்கிறேன் நமக்கு பேர் வருமா புகழ் வருமா வேண்டவே வேண்டாம் அந்த பட்டம் எல்லாம் வேண்டாம் எந்தத்துக்கு பட்டம் நான் இருபது பிராமண சங்கத்தில் நம்ம சங்கத்தில் ஆரம்பித்த முதியோரத்தில் எப்போ ஆரம்பித்தாலும் அன்னியிலேருந்து தங்குறேன் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அங்கே தான் தங்குறேன் அது மாதிரி எங்கள் பிராமணால் வசதி இல்லாமல் இருக்கால தங்கி கமிட்டிக்காரர்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொடுப்பேன் மூணாயிரம் ரூபாய் வாங்கி உங்களுக்கு சொல்ல வரேன் தயவு பண்ணி நம்ம கலாச்சாரத்தை விடாதீர்கள் அவன் திராவிட மாடலுங்கிறா நம்ம பிராமண மாடலுங்கிறோம் நீங்கள் எந்த ஆச்சாரத்தையும் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீர்கள் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பெருமாளை கும்பிடு குழு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் நம்ம பிராமண சங்கத்தில் அடுத்தது ஏற்பாடு பண்ணணும் கிராமங்கள்லேருந்து கோயில்களில் திருவிழாவில் ஒரு நாள் மண்டபப்படி எப்படி அது பிடியுங்கோ நம்மளுக்கு மண்டபப்படியே இல்லை பாதி கோயிலில் சில கோயில் இருக்குது அவாவா குலதெய்வம்னு பண்ணுறா நான் சொல்கிறது பொதுவா இப்போ எங்கள் மணசனில் பிராமண மண்டபப்படி இருக்குது வனத்தாயி கோயிலில் நான் போய் புடவை வாங்கி சாத்துறேன் அது மாதிரி என்ன சொல்கிறேன் தயவு பண்ணி நீங்கள் உங்க உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோவில் பெருமாள் கோவில் பஜனை மடத்தில் ஒரு நாள் ஒரு மண்டப பிடிக்க பிடிக்குங்கோ குதிரை வாகனமோ யானை வாகனமோ அப்போ நமக்கு டச் இருக்கும் நம்ம ஊரில் இன்னொன்று போன ஐம்பது வருஷத்தில் ஏமாந்து பண்ணிட்டோம் திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலில் பிராமண பூரா முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு விற்றுட்டோம் இனிமேலாவது தயவு செஞ்சு விற்காதேங்கோ இனிமேலாவது அக்ரகாரத்தில் இருக்கிற வீட்டை விற்காதேங்கோ அப்படியே விற்றாலும் தயவு பண்ணி நம்ம இந்துவை சேர்ந்த வேறு ஜாதிக்கு கொடுங்கோ முஸ்லீம் கிறிஸ்டீனுக்கு கொடுத்துடாதேங்கோ நம்ம போய் அங்கே கும்பிட முடியாது தயவு பண்ணி சொல்கிறத கேளுங்கோ நம்ம நீங்கள் அமெரிக்கா லண்டன் எங்கே வேணாலும் போகட்டும் சம்பாத்தியம் பண்ண நம்ம ஊரை மறக்கப்படாது குல தெய்வத்தை மறக்கப்படாது இஷ்ட தெய்வத்தை மறக்கப்படாது சந்தியாவந்தனம் பண்ணுறதை விடப்படாது ஆச்சாரியால கும்பண்ணும் அவர் டெல்லி கிணச்சி சொன்ன மாதிரி ஆற்றுக்கு வந்தால் பெரியவா வந்தால் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லணும் எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தார் அதான் நம்ம தலைவரை வந்தவுடனே அபிவாதிய பண்ணேன் அவர் தலைவர் வயதில் பெரியவர் தலைவர் வேற தலைவர் சின்னவராகவே இருக்கலாம் நான் அவரை புகழறதுக்கு சொல்லலை எனக்கு புகழ்ந்தெல்லாம் ஒன்றும் காரியம் வேண்டாம் அதனால் தயவு பண்ணி உங்களை சொல்கிறேன் வாமன பெருமாள் திருவிடியை கொடுத்து கிருப பண்ணார் மூணு வேலையும் சந்தி பண்ணுங்கோ வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தம் காலத்தால் ஆயிரத்தெட்டு பண்ணுங்கோ அப்போ தான் நீங்கள் பண்ணுறத பார்த்தா உங்கள் பையன் பண்ணுவான் உங்கள் மாப்பிள்ளை பண்ணுவான் தயவு பண்ணி சும்மா பூனலை போட்டுன்னு பிரயோஜனம் இல்லை நம்மளை யாரும் இன்னி வரைக்கும் நீங்கள் தெரியும் எந்த சூத்திராலும் நம்மளை ஒழிகன்னு சொன்னதே இல்லை இந்த ஒரே ஒரு ஒரு அரைக்கா பர்சன்ட் இருக்கிற அரசியல்வாதி குழப்புக்கு ஓட்டு வாங்கிறதுக்காக சொல்கிறான் சொல்லிவிட்டு கடைசியில் எங்களை மாதிரி சொல்றவன தான் கூப்பிட்றான் பொண்ணு கல்யாணத்துக்கு புள்ள கல்யாணத்துக்கு எல்லாம் வெளியில் எல்லாம் வெளியில் பேசுவா ஆழ்வார் அன்னிக்கே சொன்னார் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்த குழந்தைகிட்ட தான் நாராயணாமா கேட்டானாம் நான் இரநிகூ ஊரையே அடக்கி ஆண்டான் இந்த ஊரையே எவன் அடக்கி ஆள்றானோ கஷ்டம் வீட்டில் தான் வரும் அதனால் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிற காலத்தில் பொண்டாட்டி பையன் பொண்ணு எல்லாரும் கோயிலுக்கு போகிறான் அவன் அவன் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க அவன் இல்லைன்னு மேடையில் சொல்லுவான் இவளை போகணும் கிளப்பி விடுவான் ஆமாம் போயிட்டு விபூதி கொண்டு வந்து ஆத்திர வச்சுப்பான் தான் அவன் வெளியில் என்ன சொல்கிறான் தனி மனித சுதந்திரத்தை தடுக்க மாட்டோங்கிறான் இப்போ ஊர் சுதந்திரத்தை மட்டும் கொள்ளையடிப்பான் அதனால அதனால் தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பிலாம் அவ போடுறா கண்ணாப்பின்னான் பிராமணாவில் திட்டி இல்லைன்னா கடவுளை திட்டி நீங்கள் கவலைப்பட்டுக்காங்க நாங்கள் பதில் கொடுத்துண்டே இருக்கோம் நீங்களும் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்தால் பதில் கொடுங்கோ மெசேஜ் கொடு நீ யாரா சொல்கிறதுக்கு எங்கள் தர்மம் தெரியுமா உனக்குன்னு சொல்லுங்க போடுங்க பதில் தப்பி இல்லை பயப்படாதே இனிமேலாம் பயப்படுற காலம் கிடையாது பயப்படவே பயப்படாதே நாம் உண்மையாக சந்தியாவந்தனம் செய்வோம் நம் குருவை ஆச்சாரியாலை காஞ்சி சிங்கேரி மத்துவாச்சாரியாரா இல்லை அகோபில மடம் ஆண்டவன் எந்த ஆச்சாரியனும் ஆச்சாரியனை வணங்குங்கோ